வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்பீட் ரஸ்கல். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம யுன்லின் கேரக்டர் வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக விளையாடுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு டேலண்ட் பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், இது வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஹீலிங் அப்சார்ப்ஷன் இதோட டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து தேர்ட் டேலண்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடே வச்சுருக்கேன், சாம் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸு. இது வந்து நம்மளை கொஞ்சம் இத்தரலாக்கும். அதுக்கடுத்து ஃபோர்த் டேலண்ட்டு நான் ரைட் சைடு வச்சுருக்கேன், இது வந்து இந்த ஸ்கார்ச்சிங் மூன் பீமை நம்ம எங்கே வந்து அந்த அப்பர் ஷேடோ அட்டாக் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு மூன் பீம் வரும், அது வந்து ஆப்போனண்ட்டை வந்து அதாவது பேர்ன் பண்ணும், டேமேஜ் கொடுக்கும். ஃபிஃப்த்து டேலண்ட் வந்து ஷேடோ அபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து இதில் பார்த்துங்க ஹவு டு ப்ளே போங்க, அதோட அந்த பேசிக் அட்டாக்ஸு, வெப்பன் அட்டாக்கு, கிக்ஸு, ஸ்பெஷல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து கேம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, அதனால் நான் இதில் வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி போகாமல் ஜஸ்ட் அந்த வாட்ச் பண்ணிடலான்னு பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ ஹெல்கா வந்து ஒரு லைட் கேரக்டரு, அதை நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் இது. ஜஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன், க்ளோஸ் ரேஞ்சில் என்ன அட்டாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து அவங்க வந்து அன்பிரேக்கபிள் ஆகும்போது நம்ம இத்தரல் ஆகணும். ஸோ இதுதான் கான்செப்டு. இப்போ இந்த மாதிரி பிளாக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஒரு அட்டாக்கு மட்டும் ஷார்ப்பாக கொடுத்துட்டோம்னா அவங்க டெட் ஆகிடுவாங்க. ஓகே, இந்த கேம் ப்ளே முடிஞ்சது. நெக்ஸ்ட் கேம் ப்ளே நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து கேட்டை நீங்கள் பக்கத்தில் வர விட்டிங்கன்னா அவங்க கதை முடிஞ்சு. ஏன்னா அவங்களோட பவரே வந்து ஷேடோ பவர் தான், கேட்டை அதை ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கேட்டை பக்கத்தில் விடாமல் லாங்கில் வச்சு டீல் பண்ணுறது ரொம்ப நல்லது. லாங்கில் வைக்கணுங்கிறதுக்காக கேம்ப் பண்ணிடாதீங்க, கேட்டை பக்கத்தில் வர விடாமல் அந்த அப்பர் அட்டாக் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள். கேட்டுக்கு பேக் சைடு போகிறதுக்கான வழியை பாருங்கள். அதே மாதிரி அந்த பேக் ஷேடோ அபிலிட்டி யூஸ் பண்ண வேகத்தில் ஒன்று கிராப் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து யுன்லினோட ஸ்பெஷல் அட்டாக் இருக்கும், அந்த ஸ்பெஷல் அட்டாக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி யுன்லினோட அந்த பேக் அட்டாக், ஸ்பின்னிங் அட்டாக்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பின்னிங் அட்டாக்கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் அந்த அட்டாக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது பெரிய டேமேஜ் ஒன்றும் கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து டேமேஜ் கொடுக்குற அட்டாக் கிடையாது, அது ஜஸ்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு க்ளோஸ் காலில் இருக்கீங்க அப்படின்னா, எனிமி அட்டாக் பண்ண வராங்கன்னா நீங்கள் அப்போ கொஞ்சம் டோச் பண்ணி அவங்களுக்கு டேமேஜ் கொடுக்கலாம். இது வந்து என்னோடய செகண்ட் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு டேலண்ட்டு, ரெண்டாவது டேலண்ட்டும் ரைட் வச்சுருக்கேன், மூணாவது டேலண்ட்டும் அப்படியே ரைட்டு, நாலாவது டேலண்ட்டு மட்டும் லெஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், ஃபேஸிங் த ஃபியர் அப்படிங்கிற டேலண்ட்டை. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். இதில் வந்து யுன்லினுக்கு வந்து ஒரு ரேஞ்சுட் அட்டாக் கிடைக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா, யுன்லின் வந்து ஆப்போனண்ட் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் யுன்லின் வந்து அந்த ரேஞ்சுட் அட்டாக்கை கொடுக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப லாங்கில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதிலேருந்து ஒன்று ஜம்ப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அதுலேருந்து எப்படியாவது ஃப்ரண்ட் ஜம்ப் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா க்ளோஸ் காலில் இருக்கும்போதே சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். லாங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூமெண்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து யுன்லினோட அந்த ரேஞ்சர் அட்டாக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து யுன்லின் வந்து ரேஞ்சர் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா மங்கி கிங்க்கு அந்த ஹெவி அட்டாக்கு, மங்கி கிங் ஆகும்னா ஸ்டிக்கில் எரிக்குவாப்பில். ஸோ அதுக்காக அந்த ஹெவி அட்டாக் நம்ம போட்டோன்னு வைங்களேன், அந்த அங்கே பாருங்கள் அந்த ஸ்டிக்கில் இருந்து டக்குன்னு கீழே இறங்கி நல்லா டேமேஜ் விழும். ஓகே, அதே மாதிரி ஸ்டிக்கில் இருக்கும்போது ரைட்டு ஃப்ளூட் மெலடி யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே மங்கி கிங்க கீழே இறங்க வச்சிடும். இப்போ வந்து நம்ம ஹோம்ஜி ஒர்க் அப்பில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் யுன்லினோட ரேஞ்சர் அட்டாக் யூஸ் பண்ணி பார்த்தோம்.
ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்தோன்னே பேக் போகக்கூடாது, ஏன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க உங்களை கிராப் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் எடுத்தோன்னே இந்த மாதிரி கேம்ப் பண்ணுறவங்கள்ட்ட பேக் போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேஞ்சு அட்டாக்கு இல்லைன்னா லாங்லேயே வச்சு அவங்கள மிஸ்மரைஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்களா, அவன் கேம்ப் பண்ண மாதிரி நான் வெயிட் பண்ணேன், கரெக்டாக அவன் என்கிட்ட வந்தால் ஷார்ப்பாக ஒன்று அடிச்சு ஓகே கிராப் பண்ணி இப்படியே கிளத்திட்டு போட்டேன். இப்போ பாருங்கள், அவன் வந்து முன்னாடி வர ட்ரை பண்ணிட்டுருக்கான், அந்த டைமில் நான் வந்து ரேஞ்ச் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. உங்களுக்கு யூனியனில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.